அனைவருக்கும் வணக்கம். ஊரை எழுப்பிடவே துயர் ஒன்றை நொறுக்கிடவே தாரை முளைக்கிடவேன் தமிழ் சாதி விழித்திடவே கத்தி முனைதனிலே பயங்காட்டும் உலகினிலே சத்திய பேரிகையை நான் தட்டி முளக்கிடுவேன். இந்த பாடல் வரி அடிகள் வந்து யாருடையதுன்னு பார்க்குறீங்களா? இது கவிஞர் தமிழ் ஒளியினுடையது. தமிழ் ஒளியை பரப்புவதற்காக எழுத்தின் மீது தீராத தாகம் கொண்ட கவிஞர் தமிழ் ஒளி புதுவை குயில், புதுவையில் பிறந்து புதுவையில் மறைந்து இந்த தமிழ் உலகில் 41 அகவை மட்டுமே வாழ்ந்து சாகா வரம் பெற்ற எழுத்துக்களை தந்த கவிஞர் தமிழ் ஒளியினுடைய 100 என்பது வரும் செப்டம்பர் 21 தொடங்குகிறது. அவருடைய எழுத்துக்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் வகையில் உலகமெல்லாம் கவிஞர் தமிழ் ஒளியுடைய தமிழ் ஒளியை பாய்ச்சும் விதத்தில் கவிஞர் தமிழ் ஒளியினுடைய 100 விழா குழுவினரும் சென்னை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் கவிஞர் தமிழ் ஒளியினுடைய படைப்புலகை வந்து பறைசாற்றும் விதவில் ஒரு 2 பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்த திட்டமிட்டிருக்கிறது. அதற்காக கட்டுரைகள் சிந்தனையாளர்களிடமிருந்து கவிஞர் தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டவர்களிடமிருந்தும் கட்டுரைகள் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இந்த கருத்தரங்கம் வந்து என்ன கருத்தரங்கம், என்ன தலைப்பில் கருத்தரங்கம் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னா கவிஞர் தமிழ் மொழியின் படைப்புலகம் என்பதுதான் கருத்தரங்கத்தினுடைய பொது பொறுமையாக இருக்கிறது. சரி, என்னென்ன தலைப்புலெல்லாம் கட்டுரை எழுதலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னா கவிஞர் தமிழ் மொழியினுடைய கவிதைகளில் இல்லை அவருடைய படைப்புகளில் சமுதாய கட்டமைப்பு, சாதிய கட்டமைப்பு, விளிம்புநிலை மக்களை பற்றி, அது மாதிரி உழைக்கும் மக்களை பற்றி, தொழிலாளர்களுடைய நிலை பற்றி, அவருடைய பௌத்த தாக்கம் பற்றி, மொழி பற்று குறித்து, தேசப்பற்று குறித்து இன்னும் எண்ணிலடங்கா பொருண்மைகளில் அவர் எழுத்துக்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் ஆய்ந்து கட்டுரை வடிவில் தொகுத்து கருத்தரங்கமாக தமிழ் ஒளியினுடைய படைப்புலகை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த கருத்தரங்கத்திற்கு யாரெல்லாம் கட்டுரை எழுதலாம் அப்படின்னா பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், கவிஞர் தமிழ் ஒளியினுடைய எழுத்தை வாசிக்கும் சிந்தனையாளர்கள் அத்துணை பேரும் இந்த கட்டுரை எழுதுவதற்கு தகுதி படைத்தவர்கள் என்றே சொல்லலாம். சரி, இந்த கட்டுரையை எப்படி எங்களுக்கு எழுத விருப்பமாக இருக்கே, எப்படி எழுதுறது, இல்லை எப்படி அதை வந்து கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னா இந்த கட்டுரை சுருக்கத்தை, ஆய்வு சுருக்கத்தை, என்ன தலைப்பில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்றத ஒரு 100 அந்த ஆய்வு சுருக்கத்தையும் உங்களுடைய விவரத்தை பற்றியும் கவிஞர் தமிழ் ஒளி 100.com அப்படின்ற வலைப்பக்கத்தில் போய் வலைதளத்தில் போய் பதிவு செய்யப்பட வேண்டும் மே 31. சரி, ஆய்வு சுருக்கத்தை 100 எழுதிட்டேன், நான் முழு கட்டுரை எழுதுவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டுரையை அறிஞர் குழு தெரிவு செய்து ஒப்புதல் பெற்ற பிறகு உங்களுக்கு மின்னஞ்சல் வழியாக தகவல் வந்த அதற்கு பிறகு முழு கட்டுரையையும் ஒப்படைக்க வேண்டிய கடைசி நாளாக ஜூலை 15. சரி, கட்டுரையை எத்தனை பக்கம் எழுதணும் அப்படின்னா 8-10. சரி, என்ன எழுத்துருவில் நான் தட்டச்சு செய்யணும் அப்படின்னா ஒருங்கு குறி எழுத்துரு MS யூனிகோடில் தட்டச்சு செய்து 1.5 இடைவெளி விட்டு 8-10 உங்களுடைய கட்டுரையை தமிழ் ஒளி 100@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்ப வேண்டும். அப்போ அந்த கட்டுரைகள் எல்லாம் தெரிவு செய்து 2 செப்டம்பர் 20-21 கருத்தரங்கம் நடைபெறும் நாள் அன்று இந்த கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து ஆய்வு கோவையாக வெளியிடப்படும். சரி, கருத்தரங்கம் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம் மெரினா வளாகம் பவளவிழா கருத்தரங்க அறையில் இந்த கருத்தரங்கம் மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.
சரி, இந்த கட்டுரைகள் எல்லாம் தெரிவு செய்வது யாரு அப்படியும் இந்த கருத்தரங்கை நடத்துவது யாரு அப்படின்னு ஒரு பெரிய வினா வருது. அப்படின்னா இந்த கருத்தரங்கை நடத்துபவர்கள் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறையும் கவிஞர் தமிழ்மொழியினுடைய நூற்றாண்டு விழா குழுவும் இணைந்து நடத்த முன்னெடுத்திருக்கிறது இந்த கருத்தரங்கத்தை. சரி, இதில் வழிகாட்டுதல் குழுன்னு சொல்கிறீங்களே யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தினுடைய மத்திய நிறுவனத்தினுடைய துணைத் தலைவராகவும் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணை மாண்பமை துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் இ சுந்தரமூர்த்தி அவர்களும், கவிஞர் தமிழ்மொழியினுடைய நூற்றாண்டு விழாக்குழுவின் மதிப்புரு தலைவராகிய கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களும், விழாக்குழுவுக்குள் இன்னும் தலைவர் செயலாளர் பொருளாளர் என நிறைய பேர் இருக்கிறாங்க. சிகரம் செந்தில்நாதன், கவிஞர் தமிழ்மொழியினுடைய படைப்புகளை தொகுத்த சேத்து சஞ்சீவி அவர்கள், வே மணி அவர்கள், அதே போல் செயலாளர் ஜான்சன் வெஸ்லி அவர்கள், இப்படி நூற்றாண்டு விழா குழுக்களில் இணைந்து செயல்படுபவர்களும் பேராசிரியர் பெருமக்களாக சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் இலக்கியத்துறையினுடைய துறைத் தலைவர் பேராசிரியர், அதே போல் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்கள், இவர்களை போன்ற இன்னும் பலர் உங்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது என்பதை அறிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் இந்த கருத்தரங்கம் கவிஞர் தமிழ்மொழியினுடைய காவியங்கள், சிறுகதைகள், சிறார் பாடல்கள், நாடகங்கள், குறுங்கதைகள், இன்னும் நிறையா படைப்புகளை இந்த தமிழ் சமூகத்திற்கு தந்த பன்முக சிந்தனையாளராக கவிஞர் தமிழ்மொழி திகழ்ந்திருக்கிறார். மார்க்சிய சிந்தனையாளராக, திராவிட இயக்க பற்றாளராக நிறைய தம்முடைய வாழ்க்கையில் எழுத்துக்காகவே அர்ப்பணித்த கவிஞர் தமிழ்மொழியினுடைய படைப்புகளை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும் விதத்தில் திறனாய்வாக விமர்சனமாக அவருடைய படைப்புகளை ஒட்டுமொத்தமாக ஒரு குடைக்குள் கொண்டு வரும் விதமாகவும், இந்த நூற்றாண்டுக்குள் மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட புதுவை குயில் கவிஞர் தமிழ்மொழியை தமிழ் சமூகத்திற்கு அடையாளப்படுத்தும் விதமாகவும் மீண்டும் அவருடைய படைப்புகளை ஆய்வு நோக்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாகவும் கவிஞர் தமிழ் ஒளியின் உடைய ஒளி பாய்ச்சுதல் பரவ வேண்டும் என்ற ஒரு நல் நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்திற்கு அத்துணை பேரும் வரலாமா எப்படின்னா, பங்கேற்பாளர்களும் வரலாம், கற்றையாளர்களும் வந்து சிறப்பு செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கம் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருக்கிறது செப்டம்பர் 20-21. எல்லோரும் கட்டுரை கொடுத்து கவிஞர் தமிழ்மொழியினுடைய எழுத்துக்களை வாசித்து கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பிப்போம், அதில் சந்திப்போம் என்று சொல்லி இந்த நல்ல கருத்தரங்க வெற்றியடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பையும் நாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்.